Hello friends, welcome. Welcome to my channel, Deashu's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லா குழம்புகளுக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் பயன்படுத்துவேன். சாம்பார், மீன் குழம்பு, வத்தக்குழம்பு, கறி குழம்பு, அப்புறம் எல்லா வகையான தொக்கு வறுவல் எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான். வாங்க இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாய், நல்ல நிறமா நல்ல மிளகாயாக பார்த்து வாங்கிக்கோங்க. 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ தனியா, 100 கிராம் விரலி மஞ்சள், 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் கடுகு, 25 கிராம் சோம்பு, 25 கிராம் கசகசா. இந்த எல்லா பொருட்களையும் நல்ல வெயிலில் 2 நாளைக்கு நம்ம காய வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வெயிலில் காய வைக்கிறதுனால குழம்பு மிளகாய் தூள் சீக்கிரம் கெட்டு போகாது, அதே சமயத்தில் பூச்சி வண்டு எதுவுமே வராது. மிளகாவும் தனியாவும் தனித்தனியாக காய வச்சுக்கோங்க. மற்ற எல்லா பொருட்களையும் ஒரு பெரிய தட்டில் போட்டு கலந்து விட்டு காய வச்சுக்கோங்க. நீட்டு மிளகாய்க்கு பதில் நீங்கள் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தனியா 1/2 கிலோவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா குண்டு மிளகாயில் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். 2 நாள் நம்மளோட மிளகாய் தனியா எல்லாம் காஞ்சிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மிளகாய் கூடவே நம்ம தனியாவையும் சேர்த்துடலாம். தனியாவும் வெயிலில் நல்லாவே காஞ்சிருக்கு. இது கூடவே நம்ம காய வச்சிருக்க மற்ற பொருட்களையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் நம்ம மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணும் போது மீன் மேலே நல்ல மசாலா ஒட்டும். நம்ம எந்த அளவுக்கு வெயிலில் காய வைக்கிறோமோ அதே அளவுக்கு மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்த பிறகு 1-2 மணி நேரம் நம்ம நல்லா ஆற விட்டுடணும். இப்படி செய்கிறதுனால நமக்கு சீக்கிரம் மிளகாய் தூள் கெட்டு போகாது, அதே சமயத்தில் பூச்சி வண்டு எதுவுமே வராது. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த குவான்டிட்டியில் மிளகாய் தூள் அரைச்சா 6 மாதத்துக்கு கண்டிப்பாக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேஷுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.